ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நியூ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோவில் நிர்வனா இவி இந்த டிடபிள்யூஸ் இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதோட ரிவ்யூ கொஞ்சம் டேஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் போடுறேன். பட் இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே மோஸ்ட்லி நான் கவர் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போட் நிர்வனா இவியில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸ்பேஷியல் ஆடியோ வித் ஹெட் ட்ராக்கிங் ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பேஷியல் ஆடியோ வந்து நம்மளுக்கு ரியல்மி T300லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் அதில் ஹெட் ட்ராக்கிங் கிடையாது, ஃபிக்ஸட் ஸ்பேஷியல் ஆடியோன்னு சொல்லுவோம். இதில் வந்து ஸ்பெஷியல் ஆடியோ வித் ஃபிக்ஸட் அண்ட் ஹெட் ட்ராக்கிங் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம், வித் இதோட மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேர்த்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பாக்ஸ் வந்து நல்ல டிசைனில் இருக்குது. அண்ட் பாக்ஸ்லேயே வந்து டைனாமிக் ஹெட் ட்ராக்கிங் அப்படின்றத வந்து ஹைலைட்டாக இங்கே ஒரு லோகோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் போட் 360 டிகிரி ஸ்பேஷியல் சவுண்ட் அண்ட் 50 டெசிபல்ஸுக்கான ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் வருது. பட் இதில் வந்து 11 mm டைனாமிக் டிரைவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 12.4 mm டிரைவர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், அதுதான் எனக்கு வந்து தோணுச்சு. அண்ட் பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸ் வைஸ் வழக்கமாக என்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. இந்த வாட்டி ஹைலைட்டாக என்ன ஒரு விஷயம்னா, அந்த ஒரு லேன்யார்ட் கேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ரோப் மாதிரி போட்டு தொங்க விட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆக்சசரிஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இந்த போட் நிர்வனா இவியோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கேஸ்லேருந்து மற்ற ஆக்சசரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதோட டிசைன் அண்ட் ஓவர் வியூ பார்க்கும்போது, ஸோ இந்த வாட்டி சார்ஜிங் கேஸை பார்த்திங்கனாவே தெரியும், இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா ஸ்லிம்மாகவே இருக்குது கேஸ். அண்ட் பில்டு குவாலிட்டி வைஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் நிர்வனா அயான் சீரீஸை கம்பேர் பண்ணும்போது பில்டு குவாலிட்டி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதை பார்க்கும்போது அந்த ஒன் ப்ளஸ் மாதிரியே ஒரு ப்ரீஃப் கேஸ் மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. பட் ஒன் பிளஸ் அளவுக்கு ஒரு பிரீமியம் குவாலிட்டி இல்லைனாலும் இந்த வாட்டி குவாலிட்டி கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்டில் ரைட் சைடில் டைப் சி போர்ட் வருது அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸோட டாப்பில் தான் வந்து நிர்வனா பை போட்னு வந்து இருக்கு. அண்ட் இந்த கேஸோட அந்த டாப் கார்னரில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லேன்யார்டுக்கான அந்த ஸ்லாட் இருக்குது. அண்ட் அதில் நீங்கள் ரோப்பை போட்டு தொங்க விட்டுக்கலாம். அண்ட் கேஸ் டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ள போட்டோட லோகோவும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுதான் வந்து ஒரு செட்டப் கீக்கான அந்த ஒரு பட்டனும் வந்து அதில் தான் இருக்குது. ஸோ நம்ம ரீசெட் பண்ணுறதுக்கு, பேர் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட்ஸும் வந்து இந்த வாட்டி வந்து ஒரு நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியில் வந்து இருக்குதுன்னு சொல்லுவேன். பட்ஸோட ஹெட்டும் அந்த ஸ்டெம்மும் வந்து கொஞ்சம் செப்பரேட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வேரிங் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இயர்பட்ஸும் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டில் தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் சைஸ் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு பிக் சைஸில் தான் வந்து தெரியுது, ஆனால் கொஞ்சம் லைட் வெயிட்டில் இருக்குது. அண்ட் போட்டோட பிராண்டிங் எஸ்பெஷலி அந்த இடத்துல வந்து ஒரு SS மெட்டீரியல் மாதிரி வச்சு அதில் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் டச் ஏரியாவும் இருக்குது. ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் அது கீழேயே வந்து எல்இடி இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் இதில் வந்து இன்னியர் டிடக்ஷன் இருக்குது. நான் ஒரு வாட்டி வியர் பண்ணும்போது ஸோ ஆடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். வியரிங்கோட கம்ஃபர்ட் வைஸ் பார்க்கும்போது எனக்கு இதில் பார்க்கும்போது நிர்வனா அயான் சீரீஸோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வியரிங் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது இந்த போட் நிர்வனா இவி பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல் வைஸ் பார்க்கும்போது வழக்கம் போல் சிங்கிள் டேப் அண்ட் டபுள் டேப் அப்படின்ற ரெண்டு ஆக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டேப்புக்கு ப்ளே பாஸ், டபுள் டேப்புக்கு நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல்லாம் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் போட் ஹியரபிள்ஸ் ஆப்பில் போயிட்டு நம்ம அந்த டச் கண்ட்ரோலில் போய் கஸ்டமைஸ் பண்ணணும். ஆனால் வெறும் சிங்கிள் டேப் டபுள் டேப் மட்டும் தான் இருக்கிறனால ஸோ எல்லா டச்சுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காது, பத்தாது அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இன்னொரு டச் ஆக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அது வந்து வழக்கமாக நம்ம மற்ற போட் இயர்பட்ஸ்லேயே நம்ம அதுதான் வந்து டச் ஆக்ஷன்ஸ் வந்து இல்லை கஸ்டமைஸ் பண்ணுறது வந்து லிமிட்டடாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயே வந்து அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதோட கனெக்ஷன் அண்ட் ஆப் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா, ஸோ இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 வருது. அண்ட் கனெக்ஷன் வைஸ் இதில் கூகுள் ஃபாஸ்ட்பேர் கனெக்ஷன் இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கூகுள் ஃபாஸ்ட்பேர் செட்டிங் பேஜ் போயிட்டு மற்ற ஃபீச்சர்ஸ் லைக் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் பேட்டரி பர்சன்டேஜ் பார்க்குறது அதெல்லாம் பார்த்துக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில். அண்ட் டுவல் கனெக்ஷன் இருக்குது, பை டிஃபால்ட்டே சப்போர்ட்டட் தான். ரெண்டு டிவைஸில் செப்பரேட்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு டிவைஸ்லையும் ஒன்றா நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஸோ ரெண்டு டிவைஸில் ஆல்வேஸ் கனெக்டட்லேயே வச்சுக்க முடியும் இந்த போட் நிர்வனா இவியில். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீச்சர்ஸ் வைஸ் இதில் போட் ஹியரபிள்ஸ் அப்ளிகேஷன் போத் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அண்ட் ஐஃபோன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த போட் நிர்வனா இவி வந்து நீங்கள் ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆப் ஓப்பன் பண்ணினே காமிச்சிடும். ஸோ கேஸ் அண்ட் இயர்பட்ஸோட பேட்டரி பர்சன்டேஜ் காமிக்குது. பட் நான் ஏதாவது ஒரு இயர்பட்ஸ் கேஸில் வைக்கிறேன், பட் அப்படி வச்சா கூட பார்த்தீங்கன்னா கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் அப்ளிகேஷனில் காட்டல. இந்த ஃபீச்சர் இன்னும் வந்து அவங்க கொண்டு வரல. அண்ட் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மூணு செக்ஷன் இருக்குது. முதல் சவுண்டில் வந்து நாய்ஸ் கண்ட்ரோல், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணுறது, அண்ட் ஆம்பியன்ட் மோட் அண்ட் ஏஎன்சி மோட் இருக்குது. ஏஎன்சி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நெக்ஸ்ட் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பேஷியல் ஆடியோ செக்ஷன் இருக்குது. இதில் தான் ஸ்பெஷியல் ஆடியோ ஆஃப்னு ஒரு மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃப் மோட்டில் தான் வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் சவுண்ட் வரும். ஆஃப் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போட்டோட சிக்னேச்சர் சவுண்ட் அந்த இக்கி வரும். அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் அப்படின்றது வந்து ஸ்பேஷியல் ஆடியோவில் ஃபிக்ஸட் எஃபெக்ட், அண்ட் தென் ஸ்பேஷியல் ஆடியோவில் ஹெட் ட்ராக்டு எஃபெக்ட் வந்து பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹெட் ட்ராக்
பேக்கடுக்கும் அண்ட் தென் வந்து ஆஃபுக்கும் வந்து நம்மளால் லெஃப்ட் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லாங் டைம் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோ வந்து நீங்கள் இந்த ஹெட் ட்ராக் வந்து ஆஃப் பண்ணலாம் அண்ட் தென் ஹெட் ட்ராக் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதேமாதிரி லெஃப்ட் இயர்பட்ல ட்ரிபிள் டைம் ஸ்டாப் பண்ணிங்கன்னா பீஸ்ட் மோடு ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது கேம் மோட் ஆன் ஆஃப் பண்ணுற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் போட் அடாப்டிவ் இக்யூ கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ஈக்குவலைசர். ஸோ இதெல்லாமே நான் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அண்ட் டச்சில் போனீங்கன்னா சிங்கிள் டேப் டபுள் டேப் அந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன ஆக்ஷன் இருக்குன்னு இங்கே உங்களுக்கு இப்போ சைட்டில் வந்து தெரியும். அண்ட் சிஸ்டமில் போனீங்கன்னா மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டி வந்து இங்கே இருக்குது. ஸோ பை டிஃபால்ட்டே ஆனில் தான் இருக்குது. அண்ட் இன்னியர் டிடக்ஷன் இதில் டிஃபால்ட்டாகவே இருக்குது. மேபி உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். மற்றபடி சாஃப்ட்வேர் அப்டேட் ஆப்ஷன் இருக்குது, பட் ஆல்ரெடி ஃபிர்ம்வேர் வந்து அப்டேட்டில் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட் அடாப்டிவ் இக்யூ மோட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட் ட்ராக் ஃபீச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஹெட் ட்ராக் ஆன் பண்ணிங்க அப்படின்னா போட்டோட அந்த அடாப்டிவ் இக்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து ஹெட் ட்ராக்கிங் ஃபீச்சர் வந்து எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். ஸோ ஹெட் ட்ராக்கிங் அப்படின்னும் போது நம்ம தலையை வந்து நீங்கள் வந்து இப்படி இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட்டை மூவ் பண்ணும்போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆடியோவும் உங்கள் கூடவே வர மாதிரி ஒரு ரியாலிட்டியில் நீங்கள் அந்த ஆடியோ கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் ஸ்பெஷியல் ஆடியோ வித் ஹெட் ட்ராக்கிங். இந்த ஸ்பெஷியல் ஆடியோ வித் ஹெட் ட்ராக்கிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸோ இயர்பட்ஸ்லேயே வந்து சில சென்சார்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லைக் கைரோஸ்கோப் அண்ட் ஆக்சலரோமீட்டர்ஸ்ன்ட்டு. ஸோ இந்த ரெண்டு சென்சார் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட ஹெட்டோட மூமெண்ட்டை வந்து ட்ராக் பண்ணி ஸோ அதோட டேட்டாவை வந்து கொடுக்கும். அந்த டேட்டாக்கு பேஸ்ட் ஆன் ஸோ உங்களுக்கு அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி அந்த ஆடியோ கண்டென்ட் வந்து அந்த நம்ம ஹெட் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆடியோ வந்து கூடவே நம்ம கூடவே ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாக வந்து இப்படி தான் சொல்லலாம். இப்போ வந்து நீங்கள் போட் ஹியரபிள்ஸ் ஆப்பில் ஹெட் ட்ராக்கிங் ஃபீச்சர் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு சாங் வந்து கேட்குறீங்க. அந்த சாங்கோட ஒரிஜினல் கண்டென்ட் இப்போ உங்களுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னும் போது ஸோ எனக்கு சாங் கேட்குது. நான் வந்து இப்போ என்னோட தலையை வந்து ரைட் சைடில் திருப்பினேன் அப்படின்னா ஸோ நான் என் தலையை ரைட் சைடில் திருப்பிட்டேன். அந்த சாங் வந்து ஸ்டில் அங்கே தான் இருக்குன்றதுனால என்னோட லெஃப்ட் சைடு இயர்பட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு அதோட ஃபுல் சாங் எல்லாமே கொஞ்சம் வால்யூம் அதிகமாக லெஃப்ட் சைடில் கேட்கும். அண்ட் ஸ்டில் வந்து என்னோட தலை இதே பொசிஷனில் தான் இருக்குது அப்படின்னும் போது இந்த ஒரிஜினல் அந்த சாங் வந்து இங்கேருந்து இப்படி ட்ராவல் ஆகி இப்படி என்னோடய ஹெட்டோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி வந்து நிற்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சென்டர் லெஃப்ட் ரைட் என்னோட தலையை எந்த பக்கம் இருக்கும் அதோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங் வந்து அப்படியே அலைன் ஆகி நிற்கும். இப்போ நான் வந்து என்னோட தலையை நான் டக்குன்னு எப்படி திருப்புறேன் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அந்த சாங் வந்து இப்போ இங்கேயே இருக்கிறதுனால ரைட் சைடு இயர்பட்ஸில் வந்து ஃபுல் சாங் வந்து வால்யூம் அதிகமாக கேட்குற மாதிரி வந்து இருக்கும். பட் ஆனால் லெஃப்ட் சைடு இயர்பட்ஸில் கேட்காது. அதுக்கப்புறம் என்னோட ஹெட்டோட பொசிஷன் வந்து இதே இடத்துல இருக்குன்ற போது அந்த சாங் இங்கேருந்து ட்ராவல் ஆகி என்னோட ஹெட்டோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி சாங் வந்து கரெக்டாக வந்து சென்டர் லெஃப்ட் ரைட்டுக்கு மாதிரி அலைன் ஆகிடும். இப்படிதான் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சிம்பிள். ஸோ இது வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஒரு என்ஜாயபிள் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். நான் வந்து இந்த இயர்பட்ஸ் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு பேர்கிட்ட கொடுத்து நான் செக் பண்ணும்போது ஸோ அவங்க கேட்கும் போது கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் எஸ்பெஷலி இது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வாக்கிங்லாம் போகிறீங்கன்னா ஸோ நம்ம சும்மாவே இப்போ ஒரே ஸ்ட்ரிப்பாக போவோம். ஸோ லைட்டாக இப்படி தலையை இப்படி திருப்போம் இப்படி திருப்போம். ஸோ அப்படி திருப்பும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு டிரான்சிஷன் வந்து நடக்கும் மியூசிக்கில். ஸோ லெஃப்ட்டுக்கு திருப்பும் போது ரைட்லேருந்து லெஃப்ட் வர மாதிரியும், ரைட்டில் தலையை திருப்பும் போது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வர மாதிரியும் இந்த மாதிரி வந்து சில டிரான்சிஷன் வந்து நடக்கும். ஸோ அந்த ஒரு மியூசிக் டிரான்சிஷன் ரொம்பவே ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட் வந்து கொடுக்கும் நீங்கள் சாங்ஸ்லாம் கேட்கும் போது. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஹெட் ட்ராக்கிங்கில் இருக்கிறனால கூடவே நீங்கள் எங்கே தலையை திருப்பினாலும் அந்த சாங் உங்களுக்கு கூடவே இருக்கிறனால ஒரு இமோசிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அது. ஸோ ஒரு லைவ்லி எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கொடுக்கும். பட் மற்றபடி இந்த ஹெட் ட்ராக்கிங் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா சவுண்ட் ரிப்ரொடக்ஷனில் கொஞ்சம் வந்து லேக் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. எஸ்பெஷலி வந்து வோக்கல்ஸோட கிளாரிட்டியாக இருக்கட்டும் அண்டு மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரலாக இல்லாத மாதிரியும் ரொம்ப கிறிஸ்பியும் ரொம்ப ஷார்ப் சவுண்ட்ஸ் இல்லாத மாதிரியும் வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி சவுண்ட் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது இந்த ஹெட் ட்ராக்கிங் நான் ஆன் பண்ணிட்டதுனால. ஸோ இப்படி நம்ம திருப்பும் போது அந்த ஒரு சவுண்ட் ட்ரான்சிஷன் இருக்குது, அது ரொம்பவே நல்லா தான் இருக்குது, என்ஜாயபிளாக இருக்குது. பட் ஆனால் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி அந்த இப்போ ஸ்டுடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடாக இருக்கும். இதெல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸராக ஒரே இடத்துல கேட்குற மாதிரி இருக்குது. வைடாக கேட்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். அந்த ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ட்ராக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு போட்டோட அந்த அடாப்டிவ் இக்யூ போடும் போதும் அந்த ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் போட் அடாப்டிவ் இக்யூ போடும் போது ஆட்டோமேட்டிக்காக ஹெட் ட்ராக்கிங் வந்து ஆஃப் ஆகிடும். நீங்களே வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டுத்தையுமே சேஞ்ச் ஓவர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரென்ஷியேஷனை நல்லாவே உங்களால் உணர முடியும். ஸோ இந்த போட் அடாப்டிவ் இக்யூ மோட் நீங்கள் செட் பண்ணி கேட்கும் போது ஸோ அப்போ வந்து கரெக்டாக அந்த ஓரளவுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி வந்து இருக்கும் சாங்ஸில். ஸோ ஸ்டுடியோஸ்லாம் கொஞ்சம் வைடான மாதிரி இருக்கும், கரெக்டாக வோக்கல்ஸ் வந்து சென்டரில் இருக்கும். ஆனால் இந்த ஸ்பேஷியல் ஆடியோ மோட் நம்ம போட்டதுனால என்ன
ஆகும்னா ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஆனால் ஹெட் ட்ராக்கிங் போடும்போது நீங்கள் தலையெல்லாம் ஆட்டும் போது சவுண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஸோ உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஆடியோஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை அப்படின்னா ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட ரிவ்யூ நான் வந்து ஒரு 1 week அப்புறமா வந்து போஸ்ட் பண்ணுறேன் வித் இதோட கால்ஸ் அண்ட் பேட்டரிலாம் செக் பண்ணிட்டு. அண்ட் ஏஎன்சி வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் 50 decibels ஏஎன்சி கொடுத்துருக்காங்க. நான் ஏஎன்சி செக் பண்ணேன், உண்மையிலே சூப்பராக வந்து இருக்குது. ஸோ என்னோட ரூமில் அந்த ஒரு 60 decibels கிட்ட ஃபேன் நாய்ஸ் இருக்குன்னா ஸோ அந்த நாய்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுது. ஸோ ஏஎன்சி நல்லா ஒர்க் ஆயிருக்கு. பட் ஆனால் ஸ்மார்ட் ஏஎன்சி டிடக்ஷன் வந்து இல்லை. இதில் என்ன டிடக்ஷன் இருக்குது, நம்ம வியர் பண்ணால் ஆடியோ பாஸ் ஆகிறது, வீடியோஸ் ப்ளே பாஸ் பண்ணுறது அது ஓகே ஆகுது. ஆனால் வந்து நம்ம வியர் பண்ணனா ஏஎன்சி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிறது, எடுத்தால் ஏஎன்சி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ரியல் டைமில் அது ஆன் ஆஃப் ஆகிற அந்த ஒரு ஃபீச்சர் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதுவும் வந்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ வெல், மற்ற விஷயம் எல்லாமே நம்ம ரிவ்யூவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோ தான் இப்போதைக்கு இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் இந்த போட் நிர்பணா இபி இந்த டிடபிள்யூசி ஏர்பட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.